பல நேரங்கள்ல உணவே மருந்தா இருந்து வருது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல வகை நோய்களை தீர்க்கக்கூடியது நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவு வகைகள். அப்படிப்பட்ட அதிக ஊட்டச்சத்துள்ள ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உடல் நல பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு உணவு ஆளி விதைகள். தினமும் தொடர்ந்து 5 கிராம் ஆளி விதைகளை வறுத்து சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் குறையும். ஆளி விதையில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள், கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள், லிக்னம் இதெல்லாமே கொழுப்பை எதிர்த்து போராடக்கூடியது. தினசரி ஆளி விதைகளை நீங்க சாப்பிட்டு வந்தா 3 மாதங்கள்ல உங்களுடைய இரத்த கொலஸ்ட்ரால் அளவு இயல்பு நிலைக்கு மாறும். ஆளி விதை உடல் இருக்கக்கூடிய கொழுப்புகளை மிக வேகமா குறைக்கும் திறன் கொண்டது. தொடர்ந்து ஆளி விதைகளை நீங்க எடுத்துக்கொண்டு வரும் பொழுது உங்க உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும். இது ஆய்வின் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. பண்டைய நாகரிகங்கள்ல ஆளி விதை மனித உணவா இருந்தது தெரிய வந்திருக்கு. பண்டைய மக்கள் ஆளி விதையிலிருந்து சமையல் எண்ணெய் எடுத்து அதை பயன்படுத்தியிருக்காங்க. கிரேக்கர்கள், ரோமானியர்கள், எகிப்தியர்கள், சீனர்கள், இந்தியர்கள் இதை பாரம்பரியமா உட்கொண்டிருக்காங்க. இது கொலஸ்ட்ரால குறைப்பு மட்டுமல்லாம இதய நோய் அபாயத்தையும் குறைக்கிறது. 100 கிராம் ஆளி விதையில 20% புரதம், 28% நார்ச்சத்து, 18% மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு மற்றும் 73% ஃபேலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பும் காணப்படுது. மேலும் 60% லினோலிக் அமிலமும் உள்ளது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன், பெருங்குடல் புற்றுநோய் போன்ற பல வகையான நோய்களை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. ஆளி விதையில பாஸ்பரஸ், மெக்னீசியம், கால்சியம் நிறைந்து காணப்படுது. இதில் அதிக அளவு பொட்டாசியம் காணப்படுது, சோடியம் குறைவாயிருக்கு. இதனால உயர் ரத்த அழுத்தம் மிக வேகமாக கட்டுப்படும். ஒரு நாளைக்கு நீங்க 1 டீஸ்பூன் இல்லனா 5 கிராம் ஆளி விதையை சாப்பிடலாம். ஆளி விதையை நீங்க சாப்பிடும் பொழுது பச்சையா சாப்பிடாதீங்க, வறுத்து சாப்பிடுவது நல்லது. இந்த ஆளி விதைகளை வறுத்து மற்ற நட்ஸ் வகைகளோடு சேர்த்து கலந்தும் சாப்பிடலாம். இந்த விதைகளை வறுத்து அரைத்து புட்டு, கஞ்சி, லட்டு, தயிர் இப்படி பல பொருட்களை சேர்த்து கலந்து சாப்பிடலாம். இந்த ஆளி விதைகளை சிறுநீரக நோயால பாதிக்கப்பட்டவங்க, அதிக பொட்டாசியம் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு பிரச்சனை அதிகம் இருக்கிறவங்களும் இதை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது.